இல்ல சார், இப்ப வேற மொபைல்ல பண்றீங்களா? அதாவது ஒரு மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகல. சோ இப்ப நான் திருப்பி புது மொபைல் வாங்கிட்டேன். அதுல எப்படி யூஸ் பண்றது? அதுல போட்டோம்னா சொன்னா என்ன வருதுன்னா, அந்த டிபிஐஎன் மாதிரி கேக்குது. அதாவது அதுல என்ன இருக்கு படிங்க, அதாவது TPIN அப்படின்னு டைப் பண்ணி அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். ஆமா, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு வாங்கி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐடி ஓபன் ஆயிடும். அது என்ன ரீசனுக்காக அப்படின்னா, பாதுகாப்புக்காக கருதி தான். ஒரே கோர்வையா சொல்லுங்க சார். 70 220 7 5 5 6 இந்த நம்பருக்கு ஐடிக்கும் கொடுத்த மொபைல் நம்பர்ல இருந்து TPIN அப்படின்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை போட்டு வழக்கம் போல ஓபன் பண்ணுங்க. இது ஒரு முறை மட்டும், மொபைல் நம்பர் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் கேட்கும். புது மொபைல வந்து ஹேக்கர்ஸ் யாரும் லாக் பண்ணி ஓபன் பண்ணுவாங்க இல்லையா? ஹேக்கர்ஸ் யாரும் அந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது இந்த டிபின் கேக்கோ, டிபின் வந்து கட்டாயம் உங்களுடைய மொபைல் நம்பர்ல இருந்து மெசேஜ் சென்ட் பண்ணா மட்டும்தான் வாங்க முடியும். அப்ப ஹேக்கர்ஸால எளிமையான முறையில ஹேக் பண்ண முடியாது. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் எப்ப ஹேக் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் ஐடி இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷனு, நீங்க நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்க அப்ளிகேஷன், ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய அப்ளிகேஷன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணி 3 டிஸ்ட்ரிக்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசில இருந்து, புரியுதுங்களா? அப்ப அது எப்படி ஏன் சாத்தியமாகுதுன்னா, உங்க அப்ளிகேஷன் மொபைல்ல ஓபன்ல இருக்கும். அதனாலதான் அதுக்குதான் நம்மளுடைய ஃபினோ வந்து முன்னாடி என்ன செக்யூரிட்டி வச்சிருந்தாங்கன்னா, நீங்க வெளியே வந்துட்டாவே லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுற மாதிரி வச்சிருந்தாங்க. இதை விட இன்னும் பாதுகாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்துருக்காங்க, செல் மாத்தும் போது மட்டும். சரிங்களா, போடுங்க, வந்துடும். அப்படி ஏதாவது விஷயம்னா ஓகே.